பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவருடைய கிருபையில் நல்லா இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10 அதிகாரத்திலே தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிற சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவன் ஏறக்குறைய 3 வாரம், அதாவது 21 நாட்கள் அவன் ஜெபிக்கிற சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே 10:11-12 நான் உங்களுக்கு வாசித்து அதிலே இருக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10:11-12. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிற காரியம், தானியேல் உபவாசிக்க துவங்கின முதல் நாளே அவனுக்கு பதில் வந்துவிட்டது. ஆகவே ஆனாலும் அந்த 21 நாட்கள் அந்த பெர்ஷியாவின் ராஜ அதிபதிகள் எதிர்த்து நின்றான் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனாலும் நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஒருவேளை இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், வேலைக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, பண தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக, சரீர சுகத்துக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ ஒருவேளை அது தாமதமாக இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நிச்சயமாக வருகிற நாட்களிலே அவைகளை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. பிப்ரவரி மாதம் நீங்கள் அதை எதிர்பாருங்க. கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்புவார். இந்த வார்த்தை நிமித்தமாக நான் சொல்லுகிற வசனத்தை மாத்திரம், ஒருவேளை ஊழியர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், முதியோர்களாக நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் அப்படியே வாயில் கன்ஃபஸ் பண்ணி இதை நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால், நிச்சயமாக தானியேலுக்கு எப்படி பரத்திலிருந்து நன்மை வந்ததோ, ஒரு தேவதூதன் எப்படி இறங்கி வந்தானோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும். 62:5 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹால லூயா. ரீமானா ஷபாலா துர்ராபா லத நமஹா ரிக்க லத நமோ ஷகன துர்ராபஹா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனவரி மாதத்தை காட்டிலும் பிப்ரவரி மாதத்தில் நீ நம்புகிறது அவராலே வரப்போகிறது. ஹால லூயா. நீ எதை நம்பிக்கொண்டிருந்தாயோ, ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழிய கர்ணாய் சொல்கிறேன், நீ நம்புகிறது அவராலே வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, 121:1 1-2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நீ நம்புகிறது அவரால் வரப்போகிறது. உனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒத்தாசை அவரிடத்துலேருந்து வரும். யாரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஏங்கி ஏங்கி தவித்து கண்களெல்லாம் பூத்து போய் கலங்கி போய் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்ப தான் போகிறார். நீ அதை பார்க்க தான் போகிறாய். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16:33 சொல்லப்படுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. தானியேலுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்தாரோ, அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் உன் காரியம் சித்திக்க போகிறது. தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ரம ஹர தனம ஷகல துரபஹா. இயேசுவின் நாமத்தினாலே பிப்ரவரி மாதத்தில் உன் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ண போகிறார். நீதிமொழிகள் 21:1
31 வசனம் சொல்லப்படுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் மினிஸ்ட்ரியில். ஹாலலூயா, ஹாலலூயா. உங்கள் குடும்பத்தில் ஹாலலூயா. பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஜனவரி மாதம் ஒரு ஆயத்தமான ஒரு மாதமாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தராலே ஒரு ஜெயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். உனக்கு பிப்ரவரி மாதத்தில் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களப்பா, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொன்னீங்களப்பா, ஒத்தாசை வரும்னு சொன்னீங்களப்பா, காரிய சித்தியோ வரும்னு சொன்னீங்களப்பா, ஜெயம் வரும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் வரும்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அன்றைக்கு தானியலுக்கு ஒரு தூதனை அனுப்பினது போல கர்த்தாவை எனக்கு அனுப்பும் ஆண்டவரே நீ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடக்கும். பிப்ரவரி மாதம் 1 காலை வைக்கும் பொழுதே கர்த்தடத்திலேருந்து அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹாலலூயா, ஹாலலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு தானியேல் உபவாசித்து ஜெபித்த போது அவன் ஜெபிக்க துவங்கின முதல் நாள் கொண்டே காரியம் வெளிப்பட்டது என்று அந்த தூதன் சொன்னது போல ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் முதல் தேதியில் ஆண்டவரே அவங்க நம்புகிறது அவர்களால் வரட்டும் ஆண்டவரே. ஒத்தாசை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. காரிய சித்தி வரட்டும் ஆண்டவரே. ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் வரட்டும் என்று உம்முடைய நாமத்தை கொண்டு உம்முடைய ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மனம் உடைந்து ஊழியத்தில், குடும்பத்தில், படிப்பில், ஆண்டவரே சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் ஹாலலூயா ஒரு ஆசீர்வாத மாதமாக அமையட்டும் ஆண்டவரே. ஜனவரி மாதம் 31 வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்க. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. அந்த முதல் நாளே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி உம்முடைய ஊழியக்காரனை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். தைரியமாக இருங்க.